வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் ஆஞ்சநேயருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த போட்டி. யாருக்கு வெற்றி? கிருஷ்ணரின் தீர்ப்பு. வில்லுக்கோர் விஜயன் என்ற கூற்றுள்ளது. அதாவது வில்வித்தை என்றாலே அது அர்ஜுனன்தான் என்று உலகமே அறியும். ஆனால் அர்ஜுனனும் ஒருவரிடம் போட்டியில் தோற்றுள்ளான் தெரியுமா? இல்லை, நீங்கள் நினைப்பது போல கர்ணனிடம் அல்ல. அர்ஜுனனை போட்டியில் வென்று அவனுடைய கர்வத்தை அடக்கியது வாயுபுத்திரன் ஆஞ்சநேயன் ஆவார். ஆம், மகாபாரதத்தில் ஆஞ்சநேயரின் பங்களிப்பு உள்ளது. போரில் அர்ஜுனனின் ரதத்திற்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது கிருஷ்ணர் மட்டுமல்ல, ஆஞ்சநேயரும் தான். இவர்கள் இருவருக்கும் இடையில் நடந்த போட்டியின் முடிவோ சுவாரஸ்யமானது. ஏனெனில் அர்ஜுனனைப் போலவே ஆஞ்சநேயரும் தோல்வியடைந்தார். அவர்கள் இருவரின் தோல்விக்கும் காரணமாக அமைந்தது அவர்களுடைய கர்வம்தான். அர்ஜுனனோ ஒரு முறை வனத்திற்குள் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வானரமோ அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தது. அந்த வானரம் வேறு யாருமல்ல, ராமதூதன் ஆஞ்சநேயர்தான். தன்னுடைய பல நாள் சந்தேகத்தை அவரிடம் கேட்க எண்ணி அவரை அழைத்தான். தியானம் களைந்து கண் விழித்த ஆஞ்சநேயர் தன்னெதிரில் நிற்பது அர்ஜுனன்தான் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே கண்டறிந்து விட்டார். என்னுடைய தியானத்தை ஏன் கலைத்தாய்? ஆஞ்சநேயரோ கேட்க, வானரமே, என்னுடைய சந்தேகத்திற்கு பதிலளியுங்கள். ராமர்தான் மிகப்பெரிய வில் வீரனாயிற்றே, பின்பு ஏன் இலங்கைக்கு தன்னுடைய அம்புகளால் பாலம் கட்டாமல் வானரங்களின் உதவியை நாடினார் என்று கேட்டார். ஆஞ்சநேயரோ சிரித்துவிட்டு, வில் வீரனே, என் ராமனால் அம்புகளால் பாலம் கட்ட இயலாமல் இல்லை. அம்பு பாலம் என்னொருவன் பாரத்தையே தாங்காது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வானரப்படையே எவ்வாறு அதன் மேல் பயணிக்க இயலும் என்று பதில் கூறினார். இதனை கேட்ட அர்ஜுனனோ நகைத்தார். அர்ஜுனனின் நகைப்பிற்கு பிறகு காரணம் கேட்ட ஆஞ்சநேயரிடம், என்னால் மிகவும் உறுதியான பாலத்தை அம்புகளாலேயே கட்ட இயலும். அப்படியென்றால் உன் ராமனை விட நான் தானே சிறந்த வில்வீரன் என்று கேட்டான் அர்ஜுனன். அர்ஜுனனின் இந்த பதிலை கேட்டதும் ஆஞ்சநேயருக்கோ கடும் கோபம் உண்டாயிற்று. அப்படி நீதான் பெரிய வில்வீரன் என்றால் இப்பொழுதே இங்கு ஒரு வலிமையான அம்பு பாலத்தை எழுப்பிக்காட்டு என்று ஆஞ்சநேயரோ கோபமாக கூறினார். அர்ஜுனன் தான் காண்டீவதாரியாயிற்றே. அவனும் உடனே ஒப்புக்கொண்டான். போட்டி என்றால் பந்தயம் வேண்டாமா என்று அர்ஜுனன் கேட்க, நீ வெற்றி பெற்றால் நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்கிறேன். அதுவே நான் வெற்றி பெற்றால் நீ என்ன செய்கிறாய் என்று ஆஞ்சநேயர் கேட்டார். தன்னுடைய வில்லாற்றலின் மீதிருந்த அதீத நம்பிக்கையால் நான் மட்டும் தோற்றுவிட்டால் இப்பொழுதே இங்கு அக்னி வளர்த்து என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று கூறினான் அர்ஜுனன். அர்ஜுனன் தன்னுடைய காண்டீவத்தை எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அம்புகளால் ஆன பாலம் ஒன்றை கட்டினான். ஆஞ்சநேயரை சோதித்து பார்க்க சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். ஆஞ்சநேயரோ ராமநாமத்தை கூறிவிட்டு அந்த பாலத்தின் மீது கால் வைத்தார். வைத்த நொடியிலேயே பாலமோ நொறுங்கி விழுந்தது. பார்த்தாயா பார்த்தா என்னுடைய ராமனின் சக்தியை என ஆஞ்சநேயர் கூற அர்ஜுனனோ தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டான். எனவே அக்னி வளர்த்து அதில் குதிக்க தயாரானான். அர்ஜுனன் உயிரை விட எத்தனித்த பொழுது அங்கு வந்து சேர்ந்தார் ஒரு வயதான முனிவர். அவரோ அர்ஜுனனை தடுத்து தற்கொலைக்கான காரணத்தை கேட்டபொழுது அர்ஜுனன் நடந்ததை கூறினார். முனிவரோ அர்ஜுனனை தடுத்து, நீங்கள் இருவர் மட்டும் போட்டி போட்டால் அது எப்படி நியாயமான போட்டியாக இருக்க முடியும்? சாட்சி வேண்டுமல்லவா என்று கூறினார். ஆஞ்சநேயரும் அதனை ஏற்றுக்கொள்ள முனிவரை சாட்சியாக கொண்டு மீண்டும் போட்டியோ நடத்த முடிவெடுக்கப்பட்டது. மீண்டும் அர்ஜுனனோ தன்னுடைய காண்டீவத்தை கொண்டு அம்பு பாலம் கட்டினார். ஆனால் இந்த முறை கட்டும் முன்பு கிருஷ்ணரை மனதில் நினைத்து கொண்டுதான் கட்டினான். பின்னர் ஆஞ்சநேயரோ அந்த பாலத்தின் மீது ஏறினார். பாலமோ அப்படியே இருந்தது. தன்னுடைய மொத்த பலம் கொண்டும் அந்த பாலத்தின் மீது குதித்தார். ஆனால் பாலத்திற்கு எதுவுமே ஆகவில்லை. அர்ஜுனனோ மகிழ்ச்சியில், பார்த்தாயா என் கிருஷ்ணனின் மகிமையை என்று கூறினார். சென்ற முறை எளிதாக உடைக்க முடிந்த பாலத்தை இந்த முறை ஏன் அசைக்கக்கூட முடியவில்லை என்று ஆஞ்சநேயரோ குழம்பினார். முனிவரிடம் வந்து நீங்கள் யார் என்று சந்தேகத்துடன் கேட்க முனிவர் வேடத்திலிருந்த கிருஷ்ணரோ தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டினார். அவரோ ஆஞ்சநேயரின் கண்ணுக்கு ராமராகவும்
அர்ஜுனனின் கண்ணுக்கு கிருஷ்ணராகவும் காட்சியளித்தார். கிருஷ்ணரிடம் தன்னால் ஏன் பாலத்தை உடைக்கவே இயலவில்லை என்று வினவினார் ஆஞ்சநேயர். நீங்கள் இருவருமே இந்த போட்டியில் தோற்கவில்லை, தோற்றது உங்களுக்குள் இருக்கும் கர்வம்தான் என்று கூறினார். முதல் முறை போட்டியின் போது அர்ஜுனனோ தன்னுடைய திறமை மீது இருந்த கர்வத்தால் என்னை மறந்துவிட்டு பாலத்தை கட்டினான். அதுபோல நீயோ இரண்டாவது முறையின் போது முதல் முறையே எளிதாக வென்றுவிட்டோமே, இந்த முறையிலும் வென்றுவிடலாம் என்ற கர்வத்தில் கடவுளை நினைக்காமல், அதாவது ராமநாமத்தை கூறாமல் போட்டியில் கலந்து கொண்டாய். அதனால்தான் உன்னால் வெற்றி பெற இயலவில்லை என்று கூறினார். இந்த கதை சொல்லும் நீதி யாதெனில், அர்ஜுனனை மிஞ்சிய வில்லாளன் இல்லை. அதுபோல ஆஞ்சநேயரின் பலத்தை பற்றி உலகமே அறியும். இருப்பினும் தானென்ற எண்ணம் மட்டும் வந்துவிட்டதால் தான் அவர்கள் இருவருமே தோல்வியை தழுவினர். மனிதனுக்கு எவ்வளவுதான் திறமையும் பலமும் இருந்தாலும் கடவுளின் துணையும் தேவை, இல்லையெனில் இறுதியில் அழிவே மிஞ்சும். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா ஆஞ்சநேயருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த போட்டியில் யாருக்கு வெற்றி என்ற கிருஷ்ணரின் தீர்ப்பை பற்றி? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.